இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17-19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், திருச்சட்டத்தை இறை வாக்குகளை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இந்த திருச்சட்டமும் இறைவாக்கும் நிலையானது என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். நாம் காணும் இந்த மண்ணுலகும் நாம் காணாமல் இருக்கக்கூடிய விண்ணுலகும் ஒழிந்து போவதற்கு முன்பாக அழிந்து போவதற்கு முன்பாக திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ கூட ஒழியாது அழியாது. அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் இறை வார்த்தை வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவேதான் அந்த வார்த்தையிலே உயிர் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயாளர்களை குணப்படுத்துகிற பொழுதெல்லாம் பார்க்கிறோம், வசனத்தை சொல்லி சொல்லிதான் அவர்களை குணப்படுத்துகிறார். வார்த்தையான தெய்வம் நம்மை குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தவர். இதோ நம்முடைய வீடுகளில் நம்முடைய தாய்மொழியிலே ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. முன்பொரு காலத்தில் நம்முடைய சொந்த தாய்மொழியிலே இந்த இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்று நாம் எடுத்து வாசிக்கும்படியாய் மிக எளிமையான முறையிலே நம் கரங்களிலே இருக்கிறது. அந்த இறை வார்த்தையை எடுத்து வாசிப்போம். நம்முடைய வீடுகளிலே ஆண்டவருடைய வசனத்தை எழுதி வைத்திருப்போம். நம் குடும்பத்தில் உள்ளவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கும்படியாய் அவர்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். அவர்களுக்கு நாம் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு ஆறுதலை, ஒரு பாதையை, ஒரு வழிகாட்டியை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அது நமக்கு மிகச்சிறப்பாக ஆறுதலை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை எடுத்து வாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை வளப்படுத்தி உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையானது. விவிலியம் உங்கள் வீட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதன் பொருள். ஆனால் அதை நீங்கள் எடுத்து வாசிக்கிற பொழுதுதான் உங்களுக்கு இன்னும் அது ஆசீர்வாதமாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் என்னிடத்தில் வரக்கூடிய நபர்களிடத்திலெல்லாம் நான் அதிகமாய் சொல்லக்கூடியது, குறிப்பாக கடன் பிரச்சனைகளோடு
நோய்களோடு நிம்மதியில்லாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலே நான் சொல்லுவது, திருப்பாடல் 23 எடுத்து அதிலுள்ள வசனத்தை குறைந்தபட்சம் ஒரு வசனத்தையாவது ஒவ்வொரு நாளும் வாசிவீங்கள் என்று சொல்லுவேன். ஆண்டவர் என்னாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருந்தால், அல்லது வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால், நிச்சயமாக உங்கள் உள்ளத்திலே ஒரு வகையான நேர்மறையான எண்ணம் உருவாகும். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். ஏனென்றால் உளவியல் ரீதியாகவும் ஆண்டவர் உங்களை அந்த வசனத்தின் வழியாய் தேற்றுவார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது உங்கள் கரத்திலே இருக்கிறது. அந்த வல்லமையான வார்த்தையை எடுத்து வாசியுங்கள். அது நிலையானது, ஒருபொழுதும் அழிந்து போக முடியாத வல்லமையானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் வார்த்தையின் வடிவிலே உங்கள் மத்தியில் இருக்கிறார். எனவேதான் பேதுரு சொன்னார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம், வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே இருக்கின்றன. ஆமன்பிற்குரியவர்களே, வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே இருக்கிறது. எனவே நீங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாய் மாற வேண்டுமா, உங்களுடைய தடைகள் உடைந்து போக வேண்டுமா, ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து வாசியுங்கள். அது அழியாதது, அது நிலை வாழ்வை கொண்டிருக்கிறது, அது வல்லமையானது. இன்றைய நற்செய்தியின் இறுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தையை கற்பிக்கிறவர் இன்னும் அதை கடைபிடித்து கற்பிக்கிறவர் விண்ணரசில் பெரியவர். இதோ நாம் வணங்கக்கூடிய புனிதர்கள் அவர்களெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அதை வாழ்ந்து காண்பித்து ஒரு சாட்சியாக மரித்தவர்கள். எனவே அவர்கள் விண்ணகத்தில ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வார்த்தையின் மேன்மையை உணர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்போம், அதை வாழ்ந்து கடைபிடிப்போம். இன்னும் சிறப்பாக நம்முடைய வார்த்தை இன்று எப்படி இருக்கிறது? பிறரை காயப்படுத்தாமல், பொய் பேசாமல், பிறரை ஏமாற்றாமல், கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே ஒரு தூய்மை இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து உண்மை வர வேண்டும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. வார்த்தையான தெய்வமே, எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை, இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரே ஆசீர்வதித்தருளும். இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய உயிருள்ள வார்த்தையை, நிலையான அந்த வார்த்தையை, வாழ்வு தரக்கூடிய வார்த்தையை எடுத்து வாசிக்கவும், எங்கள் வீட்டில் உள்ளவர்களும் அந்த வார்த்தையை வாசிக்கும்படியாகவும், நாங்கள் சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழ நீர் எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே. விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை இயேசு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை சொல்லி நீரே அவர்களை குணப்படுத்துவீராக. உம்முடைய வசனத்தினால் நீரே அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களுக்கு நித்த இலைப்பாறுதலை தாரும். இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மனப்பக்குவத்தையும் ஆண்டவரே ஆறுதலையும் நீரே எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால்
நீர் எங்களை வழிநடத்துவீராக. நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலே நீரே எங்களை பாதுகாத்தருளும். எங்களுடைய பயணங்களில் கூட வாரும் ஆண்டவரே, எங்கள் வீட்டிலே நீர் தங்கியிருந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ குடி நோய்களிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து, குடும்ப சண்டைகளிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக. ஒருவர் மற்றவரை அன்பு செய்யக்கூடிய, ஒருவர் மற்றவருக்காய் விட்டு கொடுக்கக்கூடிய தாழ்ச்சி நிறைந்த இதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இதோ அந்த அழைத்தல் வாழ்க்கையில உமக்கு சான்று பகரும்படியாய், உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாழ்ந்து காட்டி போதிக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இதோ புதிய கல்வியாண்டிலே நுழைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. கல்வியிலும் ஒழுக்கத்திலும் அவர்கள் சிறந்து வளரும்படியாய் ஆசீர்வதியும். இதோ பிள்ளைகளுடைய திருமண வாழ்விற்காய் எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்வை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. இதோ அவருடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்விலே அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை செல்வத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளிலே உம்முடைய இரக்கத்தையும் பரிவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க முடியாமல் குழப்பங்களோடு இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ நல்ல முடிவுகளை எடுக்கவும் சரியான பாதையிலே நாங்கள் பயணிக்கவும் நீரே எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.